Even at this moment, the monitoring process is going on. The tabulation of authentic, correct figures of houses have been done by both. வடக்கு மாகாணத்தில் வெள்ள அனர்த்தத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட பலமான வீடுகளை கட்டியெழுப்புவோம் என வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் விவகார அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இன்று முற்பகல் சென்று சந்தித்த அமைச்சர் ஒரு தொகுதி நிவாரணப் பொருட்களையும் கையளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீட்டு பிரச்சனைகளை மிகவும் குறுகிய காலத்தில் தீர்த்து வைப்போம். வெள்ளத்தினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு முன்பிருந்ததை விட பலமான வீடுகளை கட்டியெழுப்பி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவோம் என எனது சகோதர மக்களுக்கு உறுதியளிக்கின்றேன். வீடுகளை இழந்த மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் செயற்பாடுகளை ஜனவரி 12 எனது பிறந்த நாளன்று கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் ஆரம்பிக்க உள்ளோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் தற்பொழுதும் கணக்கெடுப்புகள் இடம்பெறுகின்றன. அந்த தகவல்கள் இன்னும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனாலும் தற்போது வரை கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களுக்கு அமைய நாங்கள் முன்னோக்கி செல்லலாம். இந்த நிவாரண மற்றும் அபிவிருத்தி பயணத்தை சிறப்பாக கொண்டு செல்வோம். To find out the exact number of the houses that have been destroyed and devastated by the floods. However, with the present figures that we have in our hand, we will commence the housing construction program within the next 2 weeks. ஆதுபணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதுபணி ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 LED தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் 10 அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிர்ஷ்டசாலியாக மாறிடுங்கள்.